ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச லட்டு. லட்டுன்னு சொன்னாவே நம்ம எல்லோருக்கும் சட்டுன ஞாபகத்துக்கு வர்றது பூந்தி லட்டு அல்லது ரவை லட்டு மட்டும்தான். நம்ம சேனல்லையே நிறைய லட்டு ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இந்த ரெண்டு லட்டு மட்டும்தான் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்காகவே ரொம்ப ரொம்ப சுவையாக ஒரு பர்ஃபெக்டான லட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக செய்கிறவங்க கூட பர்ஃபெக்டாக செய்கிற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நான் இடையில சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லட்டுன்னு சொன்னாவே நம்ம எல்லோருக்கும் உடனேயே சாப்பிடணும்னு ஆசை வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான லட்டு ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சில நட்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆரம்பத்தில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். நெய் நல்லா உருகி வந்த பிறகு கொஞ்சம் பாதாம் லேசாக உடைச்சிட்டு சேர்க்குறேன். கூடவே பிஸ்தா அதையும் சேர்த்துடலாம். இது ரெண்டுமே முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான், இது சேர்க்காமலும் செய்யலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான நட்ஸ் சேர்த்து செய்கிறதால பாதாம் பிஸ்தாவெல்லாம் ஆட் பண்ணி செய்கிறேன். நீங்கள் சேர்க்காமலே செஞ்சுக்கோங்க. நம்ம முந்திரி திராட்சை வறுப்போம் இல்லையா, அப்போ கூட இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் பாதாம் பிஸ்தா வந்து கொஞ்சம் லேட் ஆகும் நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டு வர்றதுக்கு. ஸோ முதல்லையே இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம் அண்ட் பிஸ்தா நல்லா வறுபட்டு வந்த பிறகு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ அதே நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்புகள் சேர்த்துறேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான நட்ஸ் சேர்த்து செய்ய போகிறேன். உங்களுக்கு இவ்வளோ நட்ஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப குறைவாக கூட சேர்த்துக்கலாம். அல்லது உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை மட்டும் சேர்த்து செய்யுங்க. சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயிலையே வறுத்து விட்டுருங்க. முந்திரி பருப்புகள் லேசாக பொன்னிறமாக வறுபட்டு வரும் பொழுது கொஞ்சம் உலர் திராட்சைகளை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உலர் திராட்சைகளும் நல்லா குண்டு குண்டா பலூன் மாதிரி வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து அதே பவுலுக்கு மாத்திரலாம். பாருங்க, எல்லா நட்ஸும் நல்லா வறுபட்டு ரொம்ப சூப்பரா ரெடியா இருக்கு. இப்ப அதே கடாயில கொஞ்சம் நெய் இருக்கு இல்லையா, அதுலேயே நம்ம ரவை சேர்த்துக்கலாம். நான் இப்போ சரியா 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருந்தது. உள்ள சேர்த்துட்டு ஒரு குறைவான தீயிலேயே லேசா வறுத்து விட்டுருங்க. ரவை வறுக்கிற பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக வறுத்துட்டிங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிரும், லேசாக ஒரு மாதிரி பொன்னிறமாக வந்துடும், அண்டு லட்டு பிடிக்கவும் வராது. ஸோ குறைவான தீயிலையே வச்சு வறுத்து விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு நெய்யில் அந்த ரவை வறுபடுற வாசம் உங்களுக்கு வரணும். ஸோ அந்தளவுக்கு வறுபட்டு வரணும். ஸோ கண்டிப்பாக அடுப்பு வந்து குறைவான தீயில தான் இருக்கணும். இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. பாருங்க, அந்த நெய் கூட சேர்ந்து நல்லா மணல் மணலாக ரொம்ப சூப்பராக வறுபட்டு வந்துட்டுருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ரவை சரியாக வறுபட்டு வரலை அப்படின்னா நம்ம லட்டு உருட்டுவோம் இல்லையா, அப்போ வந்து உள்ளுக்குள்ளே அதிகமாக அடைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கும் லட்டு. ஸோ அப்படியும் இருக்கக்கூடாது. லேசாக காற்று மாதிரி வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கணும். ஸோ அதனாலேயே ரொம்ப குறைவான தீயில மெதுவாக பொறுமையாக வறுத்து விட்டுருங்க. ஒழுங்க வறுபடாட்டி கண்டிப்பாக சொதப்பிடும். ரவை இந்தளவுக்கு லேசாக வறுபட்டு வந்துட்டு இருக்கும் போது இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்குறதால இந்த லட்டுவை நீங்கள் நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். நார்மலாக நம்ம வந்து தேங்காய் துருவலில் செய்யக்கூடிய லட்டு 2 அல்லது 3 நாட்கள்லேயே ஒரு மாதிரி அந்த தேங்காய் வந்து சளிச்ச மாதிரி கெட்டுப்போன மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் பயன்படுத்துகிறதால 10 நாட்கள் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் இன்னைக்கு இதை பயன்படுத்துகிறேன். டெசிகேட்டட் கோகோனட் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் பெரிய பெரிய மளிகை கடைகள்லேயும் கிடைக்கும். கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ட்ரை பேனில் ஒரு குறைவான தீயில் லேசாக வறுத்து விட்டுருங்க. அப்படி வறுக்கும் போது உங்களுக்கு டெசிகேட்டட் கோகோனட் வீட்டிலேயே ரெடி ஆயிரும். ஸோ அதை கூட நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஏன்னா ரவை வறுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தேங்காய் சேர்க்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுங்காக வறுப்படாட்டி அப்படியே சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக 1 நாள் கூட உங்கள் லட்டு வந்து தாங்காது. மறுநாளே கெட்டுப்போன மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுருங்க. அந்த நெய் கூட ரவை அந்த கோகோனட் எல்லாம் வறுபடும் போதே ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்குது.
இப்ப இதுல sugar சேர்க்கலாம் நான் சரியா 1 கப் அளவுக்கு sugar சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன் இது வந்து நல்ல ஸ்வீட்டாவே இருக்கும் லட்டு எப்பவுமே நல்ல ஸ்வீட்டா இருந்தா தானே ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ நான் நல்ல ஸ்வீட்டா இருக்கணும் சேக்கறேன் உங்களுக்கு அவ்வளோ இனிப்பு வேணா அப்படினா நீங்க 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க நம்ம sugar வந்து பொடி பண்ணல So, the sugar வந்து அந்த சூட்லயே லேசா உருகி மெல்ட் ஆகி ஒண்ணா ரவை கூட கலந்து வரணும் தனியா இருக்க கூடாது சோ குறைவான தீயிலேயே வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி sugar ஓரளவுக்கு நல்லா கரஞ்சு ரவை கூட சேர்ந்து வந்துட்டிருக்கு இந்த மாதிரி வந்துட்டிருக்கும்போது இப்ப இதல கொஞ்சம் பால் சேர்க்க போறோம் அதிகமா சேர்த்துறாதீங்க 1 டேபிள்ஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூன் அந்த மாதிரி அளவுல சேர்த்தா போதும் நீங்க எடுத்துக்க ரவை அண்ட் நீங்க வறுத்த பக்குவம் பொறுத்து கொஞ்சம் குறைவாவோ அதிகமாவோ தேவைப்படலாம் ரொம்பலாம் டிஃபரண்ட் இருக்காது அதிகபட்சமே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் சோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பால் அதிகமா சேத்தீங்க அப்படினா ரவை வந்து சாஃப்ட்டா வெந்து வந்துரும் அப்ப கேசரி மாதிரி சுவையில இருக்கும் நமக்கு அப்படி வர கூடாது லட்டு மாதிரி வரும் சோ ரொம்ப குறைவான அளவுல சேர்த்தா போதும் அந்த sugar லேசா மெல்ட் ஆகி அந்த ரவையில ஒரு ஈரப்பதம் வேணும் லட்டு உருட்டுறதுக்கு சரியான பக்குவம் சோ அதனால தான் சோ கொஞ்சமா சேர்த்துக்கங்க அல்லது உங்களுக்கு ரொம்ப ரிச்சான டேஸ்ட்ல வேணும் அப்படினா பால் சேர்க்காம பாலுக்கு பதிலா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் கூட சேர்த்துக்கலாம் அது ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த பால் கூட ரவை எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வந்துட்டிருக்கும்போது 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துறலாம் கூடவே நம்ம ஆரம்பத்துல வறுத்தி எடுத்த முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா அந்த nuts களையும் உள்ள சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க nuts எல்லாம் நிறைய சேர்த்ததால பார்க்கவே ரொம்ப சூப்பரா அழகா வந்திருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு ரொம்ப பால் சேர்க்காம அதே நேரத்துல ரொம்ப ட்ரையாவும் இல்லாம சரியான பதத்துல இருக்கு இத அப்படியே சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆனா நாம பொறுமையா இருந்து லட்டு செஞ்சு சாப்பிடலாம் அடுப்பு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே குறைவான தீயிலேயே இருக்கட்டும் அப்பதான் நிறம் மாறாம லட்டு உங்களுக்கு அதே ஒயிட் கலர்லயே கிடைக்கும் இல்லனா நிறம் மாறி லேசா பிரவுனிஷா வர ஆரம்பிச்சிடும் சோ அதனால ரொம்ப குறைவான தீயிலே வச்சிட்டு ஆரம்பத்துல இருந்தே குறைவான தீயிலே வச்சுக்கங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது லேசா ஆறி வரட்டும் ரொம்ப ஆறிட கூடாது ஜஸ்ட் கை தொடற அளவுக்கு சூடு வந்தா போதும் பாருங்க இந்த மாதிரி பதத்துல இருக்கு இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி குட்டியா பால் எடுத்து உருட்டி பாருங்க லட்டு ஷேப்ல உருட்ட வருதா அப்படினு ஏனா சிலது அவ்வளவு சீக்கிரம் உருட்ட வராது ரொம்ப பால் சேர்த்துட்டீங்க அப்படினா ரொம்ப ஈஸியா உருட்ட வரும் ஆனா கைகள்ல எல்லாம் அந்த ரவை ஒட்டிட்டு அவ்வளவு பெர்ஃபெக்ட்டான லட்டு ரெடி ஆகாது ஒரு கேசரி உருண்டை மாதிரி ஆயிடும் சோ பார்க்கிறதுக்கு தனித்தனியா ரவை இருந்தாலும் லட்டு உருட்டும்போது சரியான ஷேப்ல வரணும் இதுதான் பதம் இப்போ ரொம்ப சூப்பரா ரெடியா இருக்கு இப்ப பாருங்க லேசா ஆறி வந்திருக்கு இப்ப இதில இருந்து கை நிறைய எடுத்து நல்லா இறுக்கமா லட்டு உருட்டிரலாம் லட்டு எப்பவுமே நல்லா அழுத்தம் கொடுத்து இறுக்கமா உருட்டி எடுங்க அப்பதான் உதிர்ந்து போகாம உடைஞ்சு போகாம இருக்கும் இதோ பாருங்க ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு அல்லது இந்த மாதிரி கூட நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு இப்போ இது ஒரு பிளேட்ல வச்சிட்டு அதே மாதிரியே எல்லா லட்டு உருண்டைகளையும் உருட்டி எடுத்துருங்க அவ்வளவுதான் நம்மளுடைய சூப்பரான ரவா லட்டு ரொம்ப ரொம்ப சுவையா ரெடி பண்ணிட்டோம் பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நிறைய நட்ஸ் சேர்த்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா செஞ்சாச்சு தனியா நட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க சோ இந்த மாதிரி நீங்க ஸ்வீட் செய்யும் போது சேர்த்து கொடுத்துருங்க அவங்களும் சாப்பிட்டுருவாங்க லட்டுன்னு சொன்னாவே பூந்தி லட்டு ரவை லட்டு தான் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ரவை லட்டு தான் அவ்வளோ சூப்பரா வாயில வச்சதுமே கரையிற மாதிரி இருக்கும் ரவா லட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் ரொம்ப சுலபமான மெத்தடு தான் அதுலேயே சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம செய்யும் போது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நிறைய நட்ஸோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான ரவா லட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ